pair of straight lines. Angle between the pair of straight lines. அப்படினா என்ன? அதாவது ரெண்டு லைன்ஸை மல்டிப்ளை பண்ணி ஒரு கம்பைன்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பைன்ட் ஈக்குவேஷனில் என்னென்னலாம் இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் ஒய் டேர்ம், ஒய் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோ. ரைட்டா? இப்போ நம்ம எதை மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், அதாவது கம்பைன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ரெண்டு லைன்ஸ், ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ், இரண்டு கோடுகளினுடைய சேர்ப்பு சமன்பாடு. அந்த ரெண்டு லைன்ஸும் எப்படிப்பட்ட லைன்ஸ்னால், ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணுற ரெண்டு லைன்ஸ். அப்போது நான் சொன்ன அந்த பெரிய ஈக்குவேஷனில் 2GX, 2FY, C எதுவுமே வராது. அதாவது எக்ஸ் டேர்ம் இருக்காது, ஒய் டேர்ம் இருக்காது, கான்ஸ்டன்ட் டேர்மும் இருக்காது. புரிஞ்சா? அப்போ நிச்சயமாக அந்த ஈக்குவேஷன் உனக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து சப்போஸ் இதை நம்ம ரெண்டு லைன்ஸாக பிரிக்க முடியுது அப்படின்னு சொன்னால், அந்த லைன்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? ஒய் ஈக்குவல் டு எம்என்எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு M2X எழுதலாம். நான் காலையிலே உனக்கு இதை வந்து உனக்கு மல்டிப்ளை பண்ணி காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? அதாவது ஒய் மைனஸ் எம்என்எக்ஸ் இன்டு ஒய் மைனஸ் M2X ஈக்குவல் டு ஜீரோ. இதை ரெண்டையும் பெருக்கும் போது ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் M1 ப்ளஸ் M2 இன்டு XY ப்ளஸ் M1 இன்டு M2 இன்டு X ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த மாதிரி உங்களுக்கு வந்தது, ஞாபகம் இருக்கா? இதில் M1 M2 யார் அப்படின்னு கேட்டால், நம்ம எந்த ரெண்டு லைன்ஸ் இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த லைன்ஸோட ஸ்லோப்ஸ். ஸ்லோப்ஸ்னால் சாய்வுகள். ஸோ இதில் M1 M2 அப்படிங்கிறது ரெண்டுமே உனக்கு ஸ்லோப்ஸ், கரெக்டா? ஸோ இப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எழுதணும். இந்த ஈக்குவேஷனை ரெண்டாக பிரித்தா என்ன வருமோ அதுதான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணி இப்போ புதுசாக ஒரு ஈக்குவேஷன் இருக்கேனே 2, இந்த 1, 2 ரெண்டுமே நீ பேசுகிற அதே ரெண்டு லைன்ஸோட பெருக்கல், கரெக்டா? இந்த ரெண்டு லைன்ஸ் இருக்கு பார்த்தியா, இந்த ரெண்டையும் பெருக்குனா இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலான்ற மாதிரி ஆகுது. அதாவது இந்த ரெண்டு லைன்ஸோட பெருக்கல் ப்ராடக்ட் வந்து ப்ராடக்டை ரெண்டு விதமாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அதுவும் இந்த ரெண்டு லைனை தான் குறிக்குது, இதுவும் இந்த ரெண்டு லைனை தான் குறிக்குது. அப்போ நிச்சயமாக நம்ம என்ன செய்யலாம், கோஎஃபிஷியன்ஸ்லாம் நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா, பிஒய் ஸ்கொயர் இதை கொஞ்சம் மாற்றி எழுதுவோம். ஸோ ப்ளஸ் 2HXY தென் ப்ளஸ் AX ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கு. இந்த ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இது வந்து பி. இதை ஃபுல்லாக நீ என்ன செய்யணும், பியால் டிவைட் பண்ணிடு. வகுத்தேனா இது ஒய் ஸ்கொயர் ஆயிரும், இங்கே என்ன வரும், 2H/BXY, இது வந்து AX ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். இப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் இப்போ என்ன செய்யணும் வேணுமா, கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் பாரு, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா, இதுவும் ஒய் ஸ்கொயர், இதில் ஒரு XY டேர்ம், இதில் XY டேர்ம், இது X2 டேர்ம், இது X2 டேர்ம். ரெண்டாவது ஈக்குவேஷன், மூணாவது ஈக்குவேஷன் ரெண்டுமே இதே ரெண்டு கோடுகளோட ப்ராடக்ட் தான். அப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன செய்யலாம், கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணலாம், கெழுக்களை சமப்படுத்தலாம். ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. இப்போ நான் யாரை கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், ரெண்டையும் மூணையும், கரெக்டாக? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை தான் நான் பியால் டிவைட் பண்ணி தேர்டாக மாற்றிருக்கேன். அப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன், மூணாவது ஈக்குவேஷன் ரெண்டுமே ஒரே இரண்டு கோடுகளினுடைய ப்ராடக்ட் பெருக்கல் பலன். இப்போ கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணிட்டேன், 1, 1. அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, அப்போது இது 2H/B இருக்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, மைனஸ் ஆஃப் M1 ப்ளஸ் M2 இருக்குது. அடுத்து X2 கெழுக்களை கம்பேர் பண்ணுங்கள், X2 கோஎஃபிஷியன்ட். இங்கே X2 கோஎஃபிஷியன்ட் வந்து M1 M2, இங்கே X2 கோஎஃபிஷியன்ட் வந்து உனக்கு A/B. இப்போ இந்த பக்கம் மைனஸ் இருக்கா, ரெண்டு பக்கம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது உனக்கு ப்ளஸ் ஆகும். அப்போ M1 ப்ளஸ் M2 எவ்வளோ வரும்னா, மைனஸ் 2H/B வரும். இதை கொஞ்சம் சரியாக எழுதுகிறேன், இந்த பக்கம் அதாவது இந்த பக்கம் இருக்கிறத இந்த சைடு எழுத போகிறேன், அதை தான் சொல்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டால், M1 ப்ளஸ் M2னா
minus 2h by b. அதே இது m1 into m2 அப்படினா உங்களுக்கு a by b அப்படினு கிடைக்கும். இப்போ இதுக்கு மீனிங் என்ன? m1 m2 ரெண்டுமே நம்ம பேசுற ரெண்டு லைன்ஸினுடைய ஸ்லோப்ஸ், அதாவது சாய்வுகள். அந்த ரெண்டு ஸ்லோப்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு minus 2h by b கிடைக்கும். m1 into m2 ரெண்டு ஸ்லோப்ஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உனக்கு a by b கிடைக்கும். இப்போ என்ன சொல்கிறேன், இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லபடியாக கவனிங்க. இப்போது இந்த ஈக்குவேஷனை பாரு, ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பைன்ட் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா, சேர்ப்பு சமன்பாடு, ரெண்டு லைன்ஸோட சேர்ப்பு சமன்பாடு கொடுத்து இது இதை வந்து ரெண்டு லைனாக பிரிக்காமலேயே இதுக்குள்ளே இருக்கிற இந்த ரெண்டு லைன்ஸினுடைய சம் ஆஃப் த ஸ்லோப்ஸும் சொல்லிடலாம், ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸும் சொல்லிடலாம். அதாவது சாய்வுகளோட கூடுதல் எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி சாய்வுகளோட பெருக்கல் பிளான் எவ்வளோ இருக்கும்னு தெரியும். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று எழுதுகிறேன். இப்போ 3x2 ப்ளஸ் 4xy ப்ளஸ் 3y2 அப்படின்னு. சப்போஸ் இதை வந்து ரெண்டு லைனாக உன்னால் பிரிக்க முடிந்தால் அதில் இருக்கிற அந்த ரெண்டு லைன்ஸினுடைய என்ன கூடுதல், m1 ப்ளஸ் m2 ரெண்டு லைன்ஸோட ஸ்லோப்ஸோட சம், அதாவது சம் ஆஃப் த ஸ்லோப்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ இது வந்து ஏ, இது வந்து பி. ஸோ ஏக்கு பதிலாக 3, இங்கே வேறு நம்பர் போடுவோம், கரெக்டாக. பிக்கு பதிலாக 5, எக்ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் ஏ, ஒய்ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இது 2h அப்படிங்கிறது எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட், கரெக்டாக. அப்போ ஃபார்முலா படி மைனஸ் 2h பை பி. அப்போ மைனஸ் மேலே 4, கீழே பியோட வேல்யூ 5. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் வேணும், ரெண்டு சாய்வுகளில் பெருக்கல் பலன். ஃபார்முலா வந்து ஏ பை பி, ஏ வந்து எவ்வளோ 3, பி எவ்வளோ 5. அப்போ இதுதான் புரிஞ்சிருச்சா? ஸோ இது வந்து எக்ஸாம்பிள். ஓகே, பை.